அப்பா சீரியஸ்லிங்க, உண்மையாகவே செம்ம எக்ஸ்பீரியன்ஸ். ஃபஸ்ட் டைம் நான் லைஃப்பில் இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து பண்ணுறேன். இது வந்து இந்தியாவிலேயே வந்து ஃபஸ்ட் டைம், அதுவும் நம்ம சென்னையில் வந்து நடக்குது. உண்மையாகவே ப்ரௌடாக இருக்குது. கேட்டோடனே வந்துட்டோம். இது வந்து எங்கே இருக்குன்னா, வண்டலூர் டு கேளம்பாக்கம் போகிற ரூட்டில் வந்து காசா கிரண்ட் பில்டிங்கில் இருக்குது. இந்த டோமில் தான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நடக்குது. 360 டிகிரி இம்மர்சிவ் எக்ஸ்பீரியன்ஸ், சன் டான்ஸ் அதனுடைய டைட்டில். ஸோ இதுக்கு வந்து டிக்கெட்ஸ்லாம் வந்து புக் மை ஷோவில் வந்து அவைலபிள் இருக்குது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து புக் பண்ணிக்கலாம். ஈச் டிக்கெட் 100 ரூபீஸ். நீங்கள் புக் பண்ணிவிட்டு அந்த டைம் ஸ்லாட் படி இங்கே வந்துட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட, ஒரு 30 மினிட்ஸ் கிட்ட பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. கிட்டத்தட்ட சொல்லப்போனால் நமக்கு வந்து இந்த கனவுலாம் டிஃபால்ட்டாக வரும், எனக்கு அடிக்கடி வரும். நம்ம இந்த டாப்பான பில்டிங்லேருந்து வந்து குதிக்கிற மாதிரி, பெரிய பெரிய இடத்துலேருந்து ஃபேண்டஸியாக ஜம்ப் பண்ணுற மாதிரிலாம் கனவு வந்து திடீர்னு எந்திரிப்போம் தெரியுமா, அது வந்து லைவாக ஃபேண்டஸியாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும், அது வந்து இங்கே பயங்கரமாக இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல போனால், அந்த அலாவுதீன் அற்புத விளக்கு சிஜிலாம் நம்ம நிறையா பார்த்துருப்போம், கார்ட்டூன்லாம் பார்த்துருப்போம். அதில் உட்காந்து நம்ம பல தூரம் ட்ராவல் பண்ணி போகிற மாதிரிலாம் இருக்கும். ஒரு சிலதெல்லாம் வந்து நம்ம வந்து டிரைவிங்லாம் பண்ணுற மாதிரி, ஃபேண்டஸியாக வேறு பிளானட்டுக்கெலாம் போயிட்டு வர மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ 360 டிகிரி எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்றதுனால நம்ம ஃபுல்லாக பார்க்குறப்போ வந்து அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ளே போயிட்டு வர மாதிரி அந்த ஒரு ஃபீலை வந்து கொடுத்துட்ருந்தாங்க. இதனோட வந்து ஃபுல் டோம் ப்ரோ அப்படின்ற ஒரு டெக்னாலஜி, அந்த கம்பெனி தாலன் பேஸ்டு கம்பெனி, அவங்க வந்து பண்ணிகிட்ருக்காங்க. அவங்களுடைய ஆப் மூலிமா நம்ம வந்து டேப்லேயே வந்து இன்ஸ்டால் பண்ணிவிட்டு, நம்ம வந்து ஒரு சில விஷுவல்ஸ்லாம் நம்ம பே பண்ணி வாங்கினோன்னா, அந்த விஷுவல்ஸ் இங்கே பே பண்ணும்போது பின்னாடி தெரியல அந்த டோமில் மேலே ஒரு செட்டப் பண்ணியிருக்காங்க. நிறைய ப்ரொஜெக்டர்ஸ், அது சம்மந்தமான சர்வர்ஸ் அண்ட் ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நம்ம டேப்பில் என்ன விஷுவல்ஸ் ப்ளே பண்ணுறோமோ அது அங்கே 360 டிகிரியில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளானட் அதை சுற்றி இருக்கிற மாதிரினா நம்ம ப்ளே பண்ணிட்டால் அது வந்து அங்கே வந்துடும், நம்ம அதுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும். அட் அ டைமில் வந்து ஒரு 30 to 40 பீப்புள் வந்து அலௌடு. உண்மையாகவே சொல்கிறேங்க, ஒர்த் ஃபார் மணி. இவ்வளோ தூரம் வரணுமா, நம்ம இவ்வளோ புக் பண்ணி கொடுத்து இங்கே வந்து பார்க்கணுமா அப்படின்லாம் நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக நீங்கள் வரலாம், புக் பண்ணி பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸை இது கண்டிப்பாக கொடுக்கும். எனக்கெல்லாம் கிட்டத்தட்ட வந்து அப்படியே ஒரு ஸ்டேஜ்க்கு மேலாம் தலைலாம் சுற்ற ஆரம்பிச்சிருச்சு அதுக்குள்ளேயே இருந்ததுனால. சீரியஸாக முடித்தோடனே வெளியில் அப்படியே நம்ம எங்கடா இருந்துட்டு வந்தோம் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ வெளில வந்தோடனே பேக் டு ரியாலிட்டி, பேக் டு ரியல் லைஃப் வந்துட்டேன். உண்மையாகவே ஒரு செம்மையான எக்ஸ்பீரியன்ஸ், இந்தியாவிலே எங்கேயும் கிடையாது, இங்கே நம்ம சென்னையில் இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ இது எவ்வளோ நாள் இங்கே இருக்குன்னு தெரில, இருக்கிறதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட மேக்ஸிமம் வந்து பாருங்கள், பயங்கர ஜாலியாக சூப்பராக இருக்கும். இல்லை நம்ம அம்மா அப்பாக்கெலாம் வந்து பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோ நீங்கள் காட்டிட்டு அவங்களும் இங்கே கூட்டிகிட்டு வரலாம். அவங்களுக்கும் பயங்கரமான ஒரு விருப்பம்லாம் தரும், இது சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தரும். இது வரைக்கும் உங்களுக்கு இந்த விஷயத்தை பற்றி தெரியாதுன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஆஸ் சூன் அஸ் பாசிபிள் லைவாக ஆர்கானிக்காக சீக்கிரம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. இல்லைனா கொஞ்ச நாள் இன்ஸ்டாகிராமில் இது பயங்கர ட்ரெண்ட் ஆகிடும். எதிர்த்து இந்த பக்கம் வண்டலூர் பக்கம் வந்தேன், இந்த மாதிரி ஒன்று பார்த்தேன், செம்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் போட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபோனில் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா லைவாகவே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுங்க. இன்னும் கொஞ்ச நாளில் கண்டிப்பாக அது இன்ஸ்டாவில் ட்ரெண்ட் ஆகிடும். அப்புறம் நீங்கள் வீடியோவிலே பார்த்துட்டு இதெல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாமல் விட்டுருவோமேலாம் வருத்தப்படாதீங்க. நீங்களும் அவங்கள மாதிரி எதேர்ச்சியாக வண்டலூர் பக்கம் வந்து இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்கள். ஸோ பப்ளிக்லாம் உள்ள இப்போ ஒரு பேட்ச் போயிருக்காங்க, அவங்க எப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்கன்றதெல்லாம் வந்து கேட்கலாம். இப்போ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன், போய் கேட்போம் வாங்க. நல்லா இருந்துச்சு, ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸு, டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. குழந்தைங்களுக்குலாம் நல்லா பிடிக்கும். ஸோ நல்லா என்ஜாய் பண்ணாங்க, நாங்கள் நல்லா என்ஜாய் பண்ணோம். ஓகே, பயந்துட்டோம் நாளைட்டா, ஃபஸ்ட் எடுத்தோடனே பயந்துட்டேன், அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் கழிச்சு பழகிட்டேன், நல்லா என்ஜாய் பண்ணேன். ஐயா நல்லா இருந்துச்சு, ஆ நல்லா இருந்துச்சு. குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும், அந்த லீவில் வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க பசங்கள்லாம், நல்லா இருக்கு. 3D எஃபெக்ட்ஸ் அண்ட் இட்ஸ் லைக் என்ஜாய் ஆக்சுவலி. Yeah, kids will enjoy, adults will not. இல்ல நாங்க ஃப்ரெண்ட்ஸோட அதனால ஜாலியா இருந்துச்சு. One coming video you should say. நல்லா இருந்துச்சு. இல்ல ஃப்ரெண்ட்ஸோட நாங்க ஜாலியா என்ஜாய் பண்ணோம். Yeah, ஃப்ரெண்ட்ஸோட வந்தா ஜாலியா என்ஜாய் பண்ணலாம். கப்பிள்ஸா வந்தா என்ஜாய் பண்ணலாம், வேற எதுவுமே இல்ல. ஃப்ரெண்ட்ஸா வந்தா நல்லா என்ஜாய் பண்ணலாம். என்னெல்லாம் இருந்துச்சு, என்ன மாதிரி? இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க. ஃபுல்லா கிட்ஸ் அது மாதிரி தான் இருந்துது.
லைக் நிறைய ஸ்டோரிஸ் இன்னும் அடல்ட்ஸ்க்கு கொஞ்சம் ஆட் பண்ணலாம். இன்னும் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி ஓடுற மாதிரிலாம் இருந்துச்சு. ஸோ நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு ப்ரோ. இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கலாம், டைம் மட்டும் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு மாதிரி இருக்கு. நல்லா இருந்துச்சு, கொஞ்சம் சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்துச்சு. எங்கிருந்து வரீங்கல்லாம், எப்படி எப்படி இருக்குன்னு தெரியும்? நுங்கம்பாக்கம். எப்படி தெரியும்? இன்ஸ்டாவில் தான் பார்த்தேன். இன்ஸ்டா பார்த்து தான் வரும் எல்லாருமே. அதான் 7 விண்டோஸ் கடைசியாக போட்டாங்க. நானே கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன், சிட்டிக்குள்ளேருந்து உள்ளே வரதுனால லேட்டாக வந்தேன். 7 விண்டோஸ் போட்டாங்க, அது நல்லா இருந்துச்சு. நான் இன்னும் கொஞ்சம் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணிருக்கலாம், அதுதான். மற்றபடி சூப்பர் எக்ஸ்பீரியன்ஸு. இது 1/2 hour ஓடிச்சு. ஆனால் அது முடிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் சும்மா பேசி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். அந்த மைக் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம சும்மா பேசினாலே அந்த மைக் வந்து நம்மக்கிட்ட காதில் வந்து கேட்குற மாதிரி, ஏன்னா ஸ்பியர் மாரி இருக்குல்ல, அதனால் நம்ம சுற்றி வந்து அடிக்குது ஒரு மாதிரி. அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. வீடியோ எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், புக் மை ஷோவில் புக் பண்ணியிருந்தோம். 100 rupees டிக்கெட்டு புக் பண்ணிட்டு வந்துருந்தோம். ஆமாம், கேங்காக. இன்னும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், இன்னும் கூட நிறைய வீடியோஸ் பாதிதான்